Assalamu alaikum students. Today we are going to discuss about list. List in HTML. List is divided to three types. First one is ordered list and the second one is unordered list and the third one is definition list. Now we will discuss about these three. First ordered list. Order list என்பது வந்து order பண்ணப்பட்டிருக்கிற ஒரு லிஸ்ட் தான் சொல்றது வந்து order list அண்டு அதாவது நம்பர் பண்ணப்பட்டதாக அப்படி இல்லாட்டி ABCD கேபிட்டல்லையோ சிம்பிள்லையோ அதுவும் இல்லாட்டி ரோமன் இலக்கம் போடப்பட்டதாக அமையலும் ஓடர் லிஸ்ட் என்ற சுருக்கம் தான் வந்து இந்த ஓஎல்ன்றது இதுக்கு வந்து ஓஎல்ன்றதுக்கு வந்து ஸ்டார்டிங்கும் என் டெக்கும் காணப்படுது இந்த ரெண்டு டெக்குக்கும் இடையில நாங்கள் ஒரு லிஸ்ட்டை கார்ட்டோன் பண்ணுறதுக்காகத்தான் வந்து இந்த லிஸ்ட் அண்டு எல்ஐ என்ற டெக்கை வந்து சேர்க்கிறது எல்ஐக்கும் வந்து ஸ்டார்டிங் டெக்கும் என் டெக்கும் காணப்படுது அப்போ இங்கே பார்த்தா உங்களுக்கு விளங்கு ஓஎல்ன்ற ஸ்டார்டிங் டெக்கும் என் டெக்குமிக்கு அதுக்குள்ளுக்கு லிஸ்ட் அண்டு போட்டு லிஸ்ட்ல மூணு இதுகள் டைப் பண்ணப்பட்டிருக்கு இந்த மூணுல வந்து ஐசிடி தமிழ் சயின்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்கள் டைப் பண்ணப்பட்டிருக்கு இது நாங்கள் வந்து வெப் ப்ரௌசரில் டைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கு வியூ பண்ணி பார்த்தா வந்து ஆர்டர் லிஸ்ட்டில் டைப்பையும் வழங்காட்டி டிஃபால்ட்டாக வந்து இங்கே வரப்போகிறது தான் வந்து இந்த 1, 2, 3 என்றது இங்கே இதுக்கான அவுட்புட்டை வந்து இங்கே ஐசிடி தமிழ் சயின்ஸ்ன்னு வந்திருக்கு இந்த அவுட்புட்டில் வந்து டிஃபால்ட்டாக வந்து நாங்கள் ஒன்றுமையின டைப் போடலை ஆனாலும் வந்து 1, 2, 3 வந்திருக்கே காரணம் என்றால் இங்கே டிஃபால்ட்டாக வந்து 1, 2, 3ன்றது தான் வந்து நாங்கள் இதில் யூஸ் பண்ணப்பட்டோம் இதை இன்னும் கொஞ்சம் நாங்கள் டீட்டெயிலாக பார்த்தா ஆர்டர் லிஸ்ட்ன்றதுக்கு வந்து டைப் பண்ணுறதுல வந்து அட்ரிபியூட் சேர்க்கலாம் இந்த ஆர்டர் லிஸ்ட் எவ்வாறு வர வேண்டும் அதாவது ஏபிசிடி கேபிட்டல் லெட்டர்லையா இல்லை சிம்பிள் லெட்டர்லையா இல்லை ரோமன் இலக்கங்களாகவா அப்படியும் இல்லாட்டி ரோமனில் கேபிட்டல் சிம்பிளாகவா அப்படின்றது எங்களுக்கு வந்து வேண்டிய மாதிரி எங்களோட ஆர்டர் லிஸ்ட்ல சேர்க்கலாம் அதை சேர்க்கறதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து அந்த ஆர்டர் லிஸ்ட் அந்த எழுது ஓஎல்ல வந்து டைப் பண்ணி போட்டு டைப் பண்ணுற ஒரு அட்ரிபியூட்டை வந்து சேர்த்து தான் வந்து நாங்கள் இதை எழுது இப்போ நாங்கள் வந்து இதை வந்து நோட் பேடில் டைப் பண்ணி பார்ப்போம் பாருங்க இன்னும் உங்களுக்கு விளங்கு ஆர்டர் லிஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கி அதே மாதிரி அதுக்குள்ளுக்கு நான் வந்து ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளுக்கே வந்து லிஸ்ட்டு போட்டு சப்ஜெக்ட் கொஞ்சம் சேர்த்திக்கி அதை நாங்கள் வெப் ப்ரௌசரில் அவுட்புட்டில் பார்த்தா வந்து இங்கே நம்பர் தான் வந்திருக்கு அதை வந்து நாங்கள் இங்கிலீஷ் லெட்டராக மாற்றி பார்க்கலும் அப்படி நாங்கள் இங்கிலீஷ் லெட்டராக மாற்றி பார்க்கண்டா இங்கே ஓஎல்ன்றதுக்குள்ளுக்கு வந்து டைப் பண்ணி போட்டு ஏஎன்டு இதை போடணும் எப்படி போடுறேன்டா பாருங்க ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து டைப் பண்ணுறதை வந்து டைப் பண்ணுற ஒரு அட்ரிபியூட்டை சேர்க்கணும் அதை வந்து ஏஎன்டு போட போகிறேன் அப்போ அதை எப்படி போடுற டபுள் கோட்டேஷனில் போட்டுதான் போடணும் அப்போ இதுக்கு அவுட்புட்டை நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு விளங்கு இப்போ பாருங்க கேபிட்டல் ஏபிசி போட்டு இந்த ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகிக்கு இதே போல் இந்த ஆர்டர் லிஸ்ட்டில் எங்களுக்கு ரோம் இலக்கங்கள் சேர்க்கணுமா இருந்தா சிம்பிளாக வரணும் இல்லை கேபிட்டலில் வரணுமா இருந்தால் பாருங்க இங்கே நான் சிம்பிள் ஒன்றா செஞ்சு காட்டிக்கு ரோமன் இலக்கம் வந்து போடுறதுக்காக வேண்டி டைப்பில் வந்து ரோமன் இலக்கம் 1ன்றதை கொடுத்திக்கி அப்போ அது அவுட்புட்டில் வரக்குள்ள ரோமன் இலக்கம் 1, 2, 3ன்னு போகிறேன் இப்போ நான் வந்து த்ரீ இந்த லிஸ்ட்டில் வந்து த்ரீ கொடுத்துக்கிறதால வந்து த்ரீ அவுட்புட்டில் வந்திக்கு அதே மாதிரி நான் 4 இன்னொரு சப்ஜெக்டை சேர்த்திருந்தேன் இங்கிலீஷ் சேர்த்திருந்தேன் அங்கே ரோம் இலக்கம்லேயும் வந்து 4 வந்து இங்கிலீஷ்ன்றது அவுட்புட்டை வரேன் அடுத்தது நாங்கள் பார்ப்போம் ரெண்டாவது மெயினான எங்களோட ஹெடிங் தான் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ன்றது இதுலேயும் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்க் செகண்ட் வந்து ஸ்குயர் அண்ட் தேர்ட் வந்து சர்க்கிள் அன்ஆர்டர் லிஸ்ட்லேயும் வந்து டெக்கில் மூணு வகையான டைப்பையும் எங்களுக்கு சேர்க்கலாம் இங்கேயும் பாருங்க இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தா உங்களுக்கு விளங்கு ஆர்டர் லிஸ்ட்டில் நாங்கள் எப்படி ஓஎல்என்று போட்டோம் அதே மாதிரி இங்கே அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து யூஎல்என்று வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த யூஎல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறதோடு சேர்த்து க்ளோஸ் பண்ணுறதும் நாங்கள் செய்கிறேன் அங்கேயும் அப்படித்தான் ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே ஓஎல்லுக்குள்ளுக்கு தான் லிஸ்ட்ன்றதை சேர்த்தேன் அதே மாதிரி இங்கே அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளேயும் லிஸ்ட்ன்றதை நாங்கள் சேர்க்குறேன் எல்ஐன்றதை சேர்த்து அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே டிஸ்பிளேயில் அவுட்புட்டை பார்த்திக்கி இங்கே வந்து வந்திருக்கிற வந்து டிஸ்க் ஷேப் பண்ணுறது இந்த ஷேப்புக்கு நாங்கள் செல்கிற வந்து டிஸ்க் ஷேப் பண்ணுறேன்
இது இங்க வந்து ஓர்டர்ட் லிஸ்ட்ல எப்படி 1 2 3 என்ற டிஃபால்ட்டா வந்தோ அதே மாதிரி இந்த அன்ஓர்டர்ட் லிஸ்ட்ல வந்து இங்க இந்த டிஸ்க் அண்ட் ஷேப் வந்து டிஃபால்ட்டா வரும். இந்த மூணையும் வந்து நாங்க மாத்தி மாத்தி அந்த டிஸ்க் ஸ்கியா அதுகள மாத்தி மாத்தி போட்டு பாப்போம் டைப்ல. நான் இங்க வந்து ஸ்கியா அண்ட் டைப் பண்ணிக்கி அன்ஓர்டர்ட் லிஸ்ட் UL போட்டு UL டைப்ல ஸ்கியா அண்ட் டைப் பண்ணிக்கி அதே மாதிரி யூஎல்ல தொடங்கி யூஎல்ல லாஸ்ட்டுக்கு எண்ட் க்ளோஸ் டெக்லேம் பண்ணிக்கி அதே மாதிரி யூஎல் அன்ஓர்டர்ட் லிஸ்ட்ன்றதுக்குள்ளுக்கு வந்து லிஸ்ட்ன்றத நாங்கள் சேர்த்திக்கி. அப்போ இதுக்கு நாங்கள் அவுட்புட்டை பார்த்து எப்படி வரப்போகிறேன், ஸ்கேர் அண்டு கொடுத்ததால வந்து ஸ்கேர் ஷேப் வந்து முன்னுக்கு வரப்போகிறேன். அதே மாதிரி அன்ஓர்டர்ட் லிஸ்ட் டைப்பில் வந்து நாங்கள் சர்க்கிள்ன்றதை கொடுத்து பார்ப்போம். இது நான் அன்ஓர்டர்ட் லிஸ்ட் டைப்பில் வந்து சர்க்கிள்ன்றதை கொடுத்திக்கி அப்போ இப்படி அவுட்புட்டில் வரப்போகிற சர்க்கிள் ஷேப் வரணும். நாங்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்ததில் வந்து சர்க்கிள் ஷேப் வந்து ஆனால் வந்து அந்த சர்க்கிள் வந்து ஃபில் பண்ணப்பட்டிருந்தது. ஆனால் இங்கே வந்து சர்க்கிள் எனக்கு கொடுத்தோடனே எப்படி வந்து எங்களுக்கு ஃபில் பண்ணப்படாத சர்க்கிள் வந்து. அதே மாதிரி இப்போ நாங்கள் பார்க்கோம் லிஸ்ட்டில் மெயினாக வந்து லாஸ்ட் ஆகிக்கிற மூணாவது ஹெடிங் தான் இந்த டெஃபினிஷன் லிஸ்ட்ன்றது. ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் வந்து ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டை பற்றி நாங்கள் பார்த்தேன். அதே மாதிரி இப்போ இங்கே வந்து பார்க்க போகிறது டெஃபினிஷன் லிஸ்ட்ன்றது. டெஃபினிஷன் லிஸ்ட் என்னக்குள்ள வந்து பார்க்கல வரை விளக்கம் தரக்கூடிய ஒன்று தான் வந்து இந்த டெஃபினிஷன் லிஸ்ட்ல. இதில் வந்து மூணு இம்பார்ட்டண்டான வந்து ஹெடிங் சீக்கி ஸ்டார்ட் டெக்கான டெஃபினிஷன் லிஸ்ட் அதே மாதிரி க்ளோஸ் டெக் இந்த டெஃபினிஷன் லிஸ்ட்டுக்கு க்ளோஸ் டெக்கும் காணப்படுது. அதாவது டிஎல்ன்றது நீங்கள் டெஃபினிஷன் லிஸ்ட்ன்றது. அதே மாதிரி இங்கே டெஃபினிஷன் டேர்ம்ன்றதுக்கு அதே இங்கே க்ளோசிங் டெக்கில் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கி. நாங்கள் இந்த டெஃபினிஷன் டேர்ம்ன்றதுக்குள்ளே கம்ப்யூட்டர்ன்றதை டைப் பண்ணிக்கி அதே மாதிரி வந்து இங்கே டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன் ஒன்றாவது நாங்கள் வந்து இங்கே டெஃபினிஷன் லிஸ்ட் அதுக்குள்ளுக்கு டெஃபினிஷன் டேர்ம் டேர்மில் ஒரு வேர்டு ஒன்று டைப் பண்ணுறேன் அதுக்குள்ளுக்கு வந்து டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இந்த வேர்டை பற்றின ஒரு டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன் வந்து நாங்கள் இங்கே டிடி என்ற இந்த டெக்குக்குள்ளுக்கு வழங்கி இதுக்கும் வந்து ஸ்டார்ட் டெக்கும் க்ளோஸ் டெக்கும் காணப்படுது. இதை நாங்கள் வெப் ப்ரௌசரில் அவுட்புட் எடுத்து பார்த்தா உங்களுக்கு விளங்கும். டெஃபினிஷன் டேர்மில் வந்து நாங்கள் கம்ப்யூட்டர்ன்றது கொடுத்ததால் இங்கே அவுட்புட்லேயே வந்து கம்ப்யூட்டர்ன்றது வந்திக்கு. அதே மாதிரி இங்கே டெஃபினிஷன் டேர்ம் டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷனில் கம்ப்யூட்டரை பற்றி ஒரு நாங்கள் வரை விளக்கணம் ஒன்று கொடுத்திக்கி அது வந்து இங்கே அவுட்புட்டாக வந்திக்கு. எப்படி வந்திக்குன்னு பாருங்கள் வெப் ப்ரௌசரில் இங்கே வரக்குள்ள வந்து கொஞ்சம் வந்து இந்த ஹெடிங் மாதிரி நாங்கள் போட்டு இந்த கம்ப்யூட்டருக்கு கொஞ்சம் உள்தள்ளப்பட்டதாக தான் இந்த இங்கே வரை விளக்கணம் என்றது வந்திக்கு. இன்ஷால்லா நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் செக்ஷன் பற்றி பார்ப்போம்.